இன்னைக்கு லெசன் வந்து நம்ம என்ன பண்ண போனா, இங்கிலீஷ் ஒரு போயம் காசல்ன்ற ஒரு போயம் பத்தி பார்க்க போறோம். இந்த போயம் யார் எழுதுனதுனா, எட்வின் மியூர் அப்படின்ற ஒரு ஸ்காட்லாந்து ரைட்டர் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த போயம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பயங்கரமான ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டைக்குள்ள அந்த கோட்டை வந்து எதிரி நாடு வந்து முற்றுகையிடுது. அப்படி முற்றுகையிட்ட போது அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒரு வீரன் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறான், எங்கள் கோட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது, எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. இந்த கோட்டையில எவ்வளவு நாள் நாங்க இருந்தாலும் எங்களுக்கு தேவையான எல்லா உணவிருப்புகளும் எல்லாமே இருக்குது, அதனால எங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது, அந்த கோட்டையில ஒரு காவலாளி ஒரு ரகசியமான ஒரு கதவு இருக்குது. அந்த ரகசிய கதவுல வேலை செய்யற ஒரு வயசான ஒரு முதியவன் என்ன பண்றான், தங்கத்தை வந்து ஒரு லஞ்சமா வாங்கிக்கணும், அந்த எதிரி நாடை வந்து அது உள்ளார விட்டுறான். அதனால வந்து இந்த கோட்டை வந்து ஈஸியாக வீழ்த்தப்பட்டு விட்டது. என்ன அதனால ஒரு துரோகத்தினாலையும் ஒரு பணம்ன்ற ஒரு லஞ்சத்தினாலையும் அந்த கோட்டையை ஈஸியாக வந்து வீழ்த்திடுறாங்க. அதனால அந்த வீரன் சொல்கிறான், நான் வந்து எங்களுக்கு கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தா நாங்கள் போராடி இருப்போம், ஆனால் அந்த தங்கத்து முன்னாடி எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அந்த துரோகத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறோம், வீழ்த்தப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லி முடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்கிறது அந்த கதை. வாங்க வந்து நம்ம போயம்னால என்ன பண்ணோம், லைன் பை லைன் படித்தோம்னா, ஏன்னா வந்து நம்ம அப்ரிசியேஷன் கொஷின் இருக்குது, இஆர்சி எல்லாமே இருக்குதுனால லைன் பை லைன் அதனுடைய மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த லைன் கொடுத்துட்டு எது கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லலாம் பார்க்குவாங்க, ஆல் த்ரூ தட் சம்மரி அட் இசிவிஎல்ஏ அப்படின்னா அர்த்தம்னா, கோடைக்காலம் முழுவதும் நாங்கள் உற்சாகமாக ஓய்வெடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெய்லி ஃப்ரம் த டரட் வால், டரட் வால்னா அந்த கோட்டை மேலே இருக்கிற சின்ன சின்ன கோபுரங்கள், ஏ ஸ்மால் டவர் ஃப்ரம் தி கேசல் அபோவ் த கேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோட்டை மேலே இருக்கிற ஒரு சின்ன சின்ன கோபுரங்கள்ல இருந்து, வி வாட்ச் த மோவர்ஸ் இன் தி ஹே அப்படின்னா அடுத்த மோவர்ஸ்னா அர்த்தம் அந்த புல் வெட்டுற கருவிகள், அந்த புல் வெட்டுறவங்க வந்து அந்த கோட்டை மேலே இருக்கிற சின்ன சின்ன கோபுரங்கள்ல இருந்து பார்த்து நிற்கிறாங்களாம். அந்த எனிமி ஆஃப் ஆஃப் ஏ மைல் அவே, அதாவது அந்த எதிரிகள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா அரை மைல் தூரத்தில் தான் இருக்கிறாங்களாம். இருந்தாலும் கூட தே சீம்டு நோ த்ரெட் டு அஸ் அட் ஆல், அவங்க வந்து பெரிய அச்சுறுத்தலாக அவங்க வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியூர் வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவெண்டர் லோட் அண்ட் லோன், அவங்க நினைச்சாங்களாம் எதுக்காக நாங்கள் பயப்படணும், எங்ககிட்ட வந்து என்னது ஆர்ம்ஸ்னா போர்க்கருவிகள் வந்து போர்க்கருவிகள் மற்றும் ப்ரொவெண்டர்னா தேவையான இருப்புகள் உணவு இருப்புகள், லோட் அண்ட் லோன்னா நடத்தினா குவியல் குவியல் அடிக்கடிக்க அடிக்க வச்சிருக்காங்களாம். அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ், அவர் கோட்டையோட கட்டிட அமைப்பு வந்து என்னன்னா டயர் ஆன் டைம் அடுக்கடுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர் அவர் எவ்ரி லீஃபி சம்மரி ரோடு, அதாவது அந்த கோடைக்கால ரோட்ல இலை கொட்டுற ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய நட்பு நாடுகள் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்குது, அதனால அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம். அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், எங்களுடைய கோட்டை கதவுகள் வந்து ரொம்ப உறுதியானவை, அவர் வால்ஸ் வேர் திக், அது மட்டும் இல்லாமல் தடிமனானவை, ஸ்மூத் ஸ்மூத்னா வழவழப்பு மற்றும் அண்ட் ஹைனா என்னன்னா உயர்ந்த உயரமா இருக்குது. நோ மேன் குட் பின், அதாவது யாராலையும் ஜெயிக்க முடியாது, என்னத்தை ஜெயிக்க முடியாது, எ ஃபுட் ஹோல்டு தேர், ஒரு காலடி சின்ன ஒரு காலடி எடுத்த கூட அங்கே யாராலையும் ஜெயிக்க முடியாது. நோ கிளவர் ட்ரிக் குட் டேக் அஸ் டெட் ஆர் குயிக், அதாவது எந்த ஒரு சின்ன எந்த ஒரு தந்திரமும் எங்களை வந்து என்ன பண்ண சாகடிக்க முடியாது, பிடிக்க முடியாது, குயிக்கா அப்படின்னா பிடிக்க முடியாது, வீழ்த்த முடியாது அப்படின்னு அர்த்தம். ஒன்லி அ பேர்ட் குட் ஹேவ் காட் இன் அப்படின்னு அர்த்தம், ஒரு சின்ன பறவையால் மட்டும்தான் அங்கே உள்ளே நுழைய முடியும், வேற அதை தவிர வேற யாராலையும் அங்கே உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் யர் பெயிட் அப்படின்னு அர்த்தம்னா, அவங்களால எங்களுக்கு என்ன வந்து பெயிட்னா கைவிட்டு லஞ்சம்னு சொல்லுவாங்கப்பா, அவங்களால என்ன லஞ்சம் எங்களுக்கு தர முடியும், அவர் கேப்டன் வாஸ் பிரேவ், எங்களுடைய தளபதி ரொம்ப வீரமானவர் வீரம் மிக்கவர், அண்ட் வி வேர் ட்ரூ, நாங்கள் எல்லாம் உண்மையானவர்கள். தேர் வாஸ் எ லிட்டில் பிரைவேட் கேட்டா, ஆனால் அங்கேருந்து அந்த லிட்டில் பிரைவேட் ஒரு சின்ன ஒரு ரகசிய கதவு இருந்தது. எ லிட்டில் விக்கெட் விக்கெட் கேட்டா அப்படின்னா ஒரு சிக்கலான ஒரு கதவு. த விசன் வார்டன், விசன் வார்டனா ஒரு வயதான முதிய வார்டனர் காவலாளி என்ன பண்றான், லெட் தம் த்ரூ, அவங்களை வந்து உள்ள விட்டுடுறான். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, ஹோ தென் அவர் மேசி ஆஃப் டன்னல் ஸ்டோன் க்ரூ தின் அண்ட் ட்ரெசரஸ் யார் அப்படின்னா அர்த்தம், எங்களுடைய சிக்கலான அந்த கருங்கல் குகை கூட என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு காற்றை போல ஒரு மெல்லியதா வந்து அவங்களுக்கு இடம் கிடைச்சி போச்சு, அங்கே உட்காந்து சதி திட்டம் தேட்டத்துக்கு இடமா மாறி போச்சு. த காஸ் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் இயர் க்ரோன், காசுன்னு அர்த்தம் எங்களுடைய உயர்ந்த லட்சியம் வந்து சின்ன எந்த ஒரு சின்ன ஒரு கூக்குரலும் இல்லாமல் மெல்லிய சத்தம் கூட இல்லாமல் தோக்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன், எங்களுடைய உயர் புகழ்மிக்க கோட்டை வந்து ஓவர் த்ரோன்னு இடித்து தள்ளப்பட்டது. அண்ட் ஆல் இட் சீக்ரெட் கேலரிஸ் வேர், எல்லா அதனுடைய சீக்ரெட் ரகசிய அரங்கங்களும் வந்து வெறுமையாக கடந்து வெறுமையாயிடுச்சு, எல்லாமே வந்து வெற்ற இருந்து போச்சு. ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு, இந்த வெக்கமான ஒரு கதையை வந்து அவமானமான ஒரு கதையை நான் யார்கிட்ட போய் எங்கே போய் சொல்ல முடியும், ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத், நான் சாகிற வரைக்கும் இந்த கதையை என்ன பண்ண இதை வந்து என்னுடையே வச்சுக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். வி குட் டூ நத்திங் பீங் சோல்டு, எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த விலை போவதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, எங்களுடைய எதிரி என்னன்னா தங்கமாக இருந்து போச்சு. அண்ட் வந்து வி ஹேட் நோ ஆர்ம்ஸ் டு ஃபைட் வித் இட் அப்படின்னு அந்த தங்கத்து கூட போரை எடுத்து எங்கள் கையில் எந்த விதமான கைகளும் இல்லை, எங்ககிட்ட எந்த கைகளும் அதை எதிர்த்து போராட எங்களிடம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிகிறாங்க. என்ன சொல்கிறாங்க,
ஃபர்ஸ்ட் பேராவளம் முழுக்க அவங்க எப்படி இருக்கிறாங்க, உற்சாகமாக கோடை காலத்தில் வந்து காலம் கழிக்கிறாங்களாம். அந்த கோபுரத்து மேலே இருக்கிற சின்ன டவர்லேருந்து அந்த புல் வெட்டுறவங்களை பார்க்குறாங்க. அவங்களோட எதிரி வந்து அரை மைல் தூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அது பெரிய அச்சுறுத்தலாக இல்லையாம். அதுக்கப்புறம் அவங்க ஏன் பயப்பட நினச்சாங்களாம், எதனாலாம் அவங்க கையில் போர்க்கருவிகள் இருக்குது, தேவையான உணவுப் பொருள் இருக்குது, அது வந்து லோடு லோட அடுக்கடு அதாவது குவியல் குவியலாக குவிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோட்டை அமைப்பு வந்து அடுக்கடுக்காக கட்டி பயங்கரமான ஒரு இது வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நட்பு நாடுகள் வந்து அந்த எவ்ரி லீஃபி சம்மரியோட அதாவது கோடை காலத்தில் இறகை கொட்டுற எல்லா அந்த ரோட்லேயும் நட்பு நாடுகள் இருக்குதாம். அப்புறம் அந்த கோட்டை தன்மையை பற்றி எப்படி சொன்னால் கேட்ஸ் அந்த கதவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனுடைய வால் சுவர்கள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வழவழப்பாகவும் உயர்ந்ததாகவும் இருக்குது, யாராலையும் அங்கே வின் பண்ண முடியாது, ஒரு சின்ன காலடி இடத்த கூட யாராலையும் ஜெயிக்க முடியாது, எந்த ஒரு தந்திரமும் அவங்கள வந்து சாகடிக்கவோ இல்லை பிடிக்கவோ முடியாது. அப்படி மீறி எதனா உள்ள நுழையினா எது மட்டும்தான் நுழைய முடியும்னா ஒரு சின்ன பறவையால் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களால எங்களுக்கு என்ன தர முடியும், எங்களுடைய தளபதி வந்து ரொம்ப வீரமிக்கவர், நாங்கள் எல்லாம் உண்மையானவர்கள், அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறான். அங்கே ஒரு சிறிய ரகசிய கதவு இருக்குது, அந்த ரகசிய கதவு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு கதவு, அது வழியாக என்ன பண்ணுறாரு, ஒரு வயது முதிர்ந்த வார்டனர் வந்து அவரை உள்ள நுழைய விட்டுறாரு. அதனால ஓ அப்படின்னா ஐயோ எங்களுடைய சிக்கலான அந்த கருங்கல் குகை கூட அவங்களுக்கு என்ன போச்சுன்னா ஒரு காற்றை போல ஒரு மெல்லியதாக சதித்திட்டம் தீட்டுற இடமா மாறி போச்சு அப்படின்னு நினைக்கிறான். அதனால அந்த காஸ்வாஸ்லஸ்ட் அவங்களோட உயர்ந்த லட்சியம் வந்து வித்தவுட் ஏ க்ரௌன்னா நடத்தின ஒரு சின்ன ஒரு மெல்லிய சத்தம் கூட இல்லாமல் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் இந்த ஃபேமஸ் சிட்டடல் ஓவர் த்ரோன்னா அந்த புகழ்மிக்க கோட்டை வந்து இடித்து தள்ளப்பட்டு அதனுடைய எல்லா ரகசிய அரங்கங்களும் வெற்று வெறுமையாகி போயின அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹவு கேன் தி ஷேம்ஃபுல் டேல் பி டோல்டு, இந்த வந்து ஒரு அவமானமான ஒரு வெக்கமான வெக்கமிக்க ஒரு கதையை எங்கே போய் நான் சொல்கிறது, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத், நான் சாகிற வரைக்கும் என்னுடைய இதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். வி குட் டூ நத்திங் பீங் சோல்டு, நான் எங்களுக்கு வேறு வழி கிடையாது, விலை போவதை தவிர வேறு வழி இல்லை. அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு, எங்களுடைய ஒரே எதிரி தங்கம் மட்டும்தான், ஆனால் அந்த தங்கத்தை எதிர்த்து போராட எங்ககிட்ட எந்த கையுமே இல்லை அப்படின்ட்டு தான் அந்த கதை நான் போச்சுங்க. லைன் பை லைன் கரெக்டாக அந்த அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, அப்போ தான் நம்மளால் அப்ரிசியேஷன் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். இதனுடைய எல்லா இந்த போயமோட அர்த்தம் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு என்ன கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதனுடைய எஸ்சி இதனுடைய பேராகிராஃப் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கரெக்டாக வந்து புக்கு இந்த லைனை எழுதி வச்சு கரெக்டாக படிச்சுங்க. பேலன்ஸ் இருக்கிற கான்செப்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.